நீலகிரி மாவட்டம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் சார்பில் சங்கத்தின் கோவை மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் உதகை சேர்ந்த பகுதியில் நடைபெற்றது. இதில் ஊதிய உயர்வுக்கான முதல் தவணை நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்க வாரியத்தை கேட்டுக் கொள்வது, தமிழக அரசு வழங்கியுள்ள அகவிலைப்படி உயர்வினை மின்வாரிய அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் ஒய்வூதியதாரர்களுக்கும் உடனடியாக வழங்கிட மின்வாரியத்தை கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும், மின்வாரியத்தில் காலியாக உள்ள 56,000 பணியிடங்களை நிரப்பிட தமிழக அரசையும் மின்வாரியத்தையும் கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும், இதுபோன்ற 19 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில உபத்தலைவர் கண்ணாதுரை தலைமை தாங்கினார். மேலும் இக்கூட்டத்தில் மாநில தலைவர் சேக்கிழார் அவர்கள் சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன், கோவை தெற்கு மாநகர் வடக்கு, திருப்பூர், பல்லடம், உடுமலை, உதகை, காடம்பாறை, குந்தா, கோவை ஆகிய கிளையின் சார்பில் 30 பெண்கள் உட்பட சுமார் 280 நபர்கள் கலந்து கொண்டனர்.